ஜீரோ டிகிரி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரி அண்ட் நைன்டி டிகிரிஸ்குள்ள வேல்யூஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம் இதுக்கு முந்தின சம்பளம் நீங்க பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் லைக் தட் அதை அப்படியே விட்டுருப்போம் அதாவது சைன்ஸ் செவன்டி டூ அப்படின்னா நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு வேல்யூ தெரியாது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட வேல்யூஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் Uh, standard angles. What is the value of uh, uh, trigonometric ratios for the standard angles? Now we are going to see uh, all the other uh, acute angles. Okay, what is an acute angle? So acute angle means it is less than ninety degree. Acute angle means less than ninety degree. So that is what we are going to see. Okay. So for that, what I am going to do is uh, first we need to know what are the symbols. Okay here are the symbols which is uh, going to be used uh, in this part okay? so degree symbol you know it will be a circle sort of thing or number top circle that is called as degree okay next we will use an apostrophe other or code that is called as minute okay then Double quotes or rend apostrophe that is called as seconds. Okay, so three things we are going to use degree, minute, seconds. So, degree order symbol on the or a circle, uh, minute order symbol on the apostrophe, second order symbol on the double quotes or rend apostrophe. Okay, so what is the relationship? Let us come to know. It is given over here, see.

அதுலருந்து ஸ்பெசிஃபிக்காக போகிறது மினிட்ஸ் அதுலருந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகிறது செகண்ட்ஸ் இட் இஸ் லைக் கிலோமீட்டர் மீட்டர் ஃபீட் அப்படின்னு சின்ன சின்ன சென்டிமீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்பல ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு போவோம் ஓகே ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் ஓகே உங்க புக்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த பேஜ் நம்பர்

இப்போ இங்கே என்ன இருக்குது ஜீரோ இருக்குது இந்த இடத்துல என்ன இருக்குது ஜீரோ இருக்கு இப்போ நான் ஒன் டிகிரி ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ்னு எடுத்துக்கிட போகிறேன் நான் இப்போ எந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் சைன் ஆஃப் ஒன் டிகிரி ஓகே ஒன் டிகிரி யூ யூ இன்செட் த சிம்பல் ஃப்ரம் ஹியர் ஓகே ஒன் டிகிரி அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ்

டிகிரியில் ஒன்னுங்கிறது எங்கே இருக்கு செகண்ட் ரோவில் இருக்கு ஓகேயா அடுத்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படின் இருக்கு நமக்கு என்ன மினிட்ஸ்லாம் இருக்கு ஜீரோ அதுக்கு அடுத்து சிக்ஸுன்னு போயிருது அப்போ ஃபைவ்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டாக ஒரு ஃபைவ் காலம்ஸ் இருக்கு லாஸ்டாக உள்ள ஃபைவ் காலம்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வாட் இஸ் த ஹெட்டிங் ஆஃப் இட் மீன் டிஃப்ரென்ஸ் அதாவது ஜீரோ டு சிக்ஸ்க்குள்ள காலம்ல இருந்து செகண்ட் காலம் போகிறது இருந்து ஆரம்பித்து எதுக்கு போகுது சிக்ஸ் ஸோ நடுவில் எத்தனை வேல்யூஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ்லாம் இல்லை ஒன் இல்லை டூ இல்லை த்ரீ இல்லை ஃபோர் இல்லை ஃபைவ் இல்லை சி தர் ஆர் ஃபைவ் வேல்யூஸ் மிஸ்ஸிங் திஸ் ஃபைவ் வேல்யூஸ் கேன் பி டிரைவ்டு பை யூஸிங் திஸ் மீன் டிஃபரன்ஸ் இந்த அஞ்சு வேல்யூஸையும் எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்

ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டினில் என்ன படிக்கும் ஒன் டிகிரி ஃபைவ் மினிட்ஸ் சைன் ஒன் டிகிரி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ பாருங்கள் ஒன் டிகிரி ஓகே இட் இஸ் ஓவர் ஹியர் ஓகே நவ் லெட் மீ ஷோ யூ ஒன் செகண்ட் ஸோ now we have ஓவர் ஹியர் this ஸ்டேபிள் ஓகே உங்களுக்கு தெரியுதா இப்போ பாருங்கள் நம்ம பார்க்க போகிற வேல்யூ சைன் ஒன் டிகிரி இட் இஸ் ஓவர் ஹியர் இந்த இடத்துல இருக்குது ஓகேயா இப்போ வந்து ஒன் டிகிரிக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைவ் மினிட்ஸ் பட் நமக்கு இங்கே இருக்குது ஜீரோ ஜீரோ தாண்டிச்சுன்னா சிக்ஸ் ஸோ ஸ்மாலஸ்ட் எதுவோ அதை கண்டுபிடிங்க அதாவது ஜீரோ தான் பக்கத்தில் இருக்குது ஸோ ஜீரோ இஸ் நியர் ஸோ ஒன் டிகிரி ஜீரோங்கும் போது இந்த வேல்யூ இஸ் வாட் இட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் ஸோ லெட் மீ ரைட் டவுன் த வேல்யூ இட் இஸ் ஜீரோ பாயிண்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஒன் டிகிரி ஒன் டிகிரி ஜீரோ மினிட்ஸ் ஒன் டிகிரி ஜீரோ மினிட் பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது ஒன் டிகிரி ஃபைவ் மினிட்ஸ் நான் ஜீரோவில் இருந்து நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ டிஃபரென்ஸ் எவ்வளவு ஃபைவ் ஜீரோ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இப்போ மெயின் டிஃபரன்ஸ்ல ஃபைவ் என்னன்னு பாருங்கள் ஃபைவ் அதாவது இந்த ரோ ஒன் டிகிரியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேல்யூ என்னது என்ன இருக்குது ஆல்ரெடி ஒன் டிகிரி ஜீரோ மினிட்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் இப்போ மெயின் டிஃபரன்ஸ்ல என்ன இருக்கு சைனுங்கிறதுனால வாட் டூ டு

இந்த இடத்துல பிளஸ் க்கு என்ன வந்தரோ மைனஸ் வந்தரோ वी हैव टू சப் Tract ஓகே சோ वी विल डू सम एग्जांपल्स ஓகே اوكي फर्स्ट அந்த டேபிள்ல உள்ள ஒரு பர்టిక్యులர் ரோ மட்டும் தான் தே ஹே ஓகே திஸ் திஸ் சொல்யூஷன் இஸ் फ्रॉम தட் டேபிள் only ஓகே okay?

சைன் ரெண்டு பக்கத்துக்கு இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு டேபிள் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது செகண்ட் இது செகண்ட் பேஜில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து நைன்ட்டி வரைக்கும் இருக்கும் ஓகே எயிட்டி நைன் வரைக்கும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு வந்தோம் சிக்ஸ்டி ஃபோர் டிகிரி ஸோ சிக்ஸ்டி ஃபோர் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் ஓகே தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோர் டிகிரி இஸ் ஓவர் ஹியர் இந்த இடத்துல இருக்குது

தேர்ட்டி கூட எதை ஆட் பண்ணணும் ஃபோர் ஆட் பண்ணணும் ஸோ மீன் டிஃபரன்ஸ் ஃபோரில் பாருங்கள் ஃபோரில் என்ன இருக்குது வீ ஹாவ் ஃபைவ் ஃபோரில் என்ன இருக்கு வி ஹாவ் ஃபைவ் தட் இஸ் வாட் ஆட் நவு லெட் மி கோ அண்ட் ஷோ யூ ஓர்தர் ஓகே இந்த இடத்துக்கு வருவோம் நமக்கு அந்த தேவையான ரோவை மட்டும்தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க சீகர் சிக்ஸ்டி ஃபோர் டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அடியில் உள்ள வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ டூ சிக்ஸ் அகெயின் பாருங்கள் உங்கள் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள்

ஓகே நைன்டீன் டிகிரி ஃபிஃப்டி நைன் மினிட்ஸை நான் எப்படி எழுதுறேன்னா நைன்டீன் டிகிரி நைன்டீன் டிகிரி ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் ஓகே ஏன் அப்படி இந்த ஃபிஃப்டி ஃபோர் எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிளர் காலமில் எது தான் கொடுத்துருப்பாங்க ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மீதி எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டி நைன் வரணுன்னா டு ஆட் ஃபைவ் ஓர் மினிட்ஸ் ரைட் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இந்த ஃபைவ் மினிட்ஸுங்கிறது எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் டிஃபரென்ஸில் வரும்

வேல்யூஸை மைனஸ் பண்ணணும்னு சொன்ன சின்ஸ் இட் இஸ் அ கொசைன் வேல்யூ அப்போது நம்ம லாஸ்ட் டிஜிட் அதாவது லாஸ்ட் டிஜிட்டில் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது இது எவ்வளோ சப்ட்ராக் பண்ண போகிறோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் இவ்வளோத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஸோ த ஆன்சர் வில் பி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ நைன் எயிட் ஓகே நைன் த்ரீ நைன் எயிட் சி லேட்டஸ்ட் கோ டு த புக்

செவன்டி டிகிரி தேர்ட்டீன் மினிட்ஸ் இதை வந்து உங்கள் புக்கில் வந்து ஃபிஃப்த்து பேஜுக்கு அப்புறம் வந்து டேன் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அந்த டேபிளில் உள்ள நமக்கு தேவையானதை மட்டும்தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம் ஸோ பாருங்கள் செவன்ட்டி டிகிரி தேர்ட்டீன் மினிட்ஸ் ஸோ தேர்ட்டீனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்னது டுவெல் ஸோ டுவெலில் தான் எடுத்துக்கணும் ஸோ பாருங்கள் செவன்ட்டி டிகிரி தேர்ட்டீன் மினிட்ஸ் கேன் பி ரிட்டன் செவன்ட்டி டிகிரி டுவெல் மினிட்ஸ் ப்ளஸ் ஒன் மினிட் ஏன் டுவெல் ப்ளஸ் ஒன்னால் தேர்ட்டீன் ஓகே இதே இது எயிட்டினை வச்சு எழுத முடியுமான்னா எழுத முடியாது சிக்ஸை வச்சு எழுத முடியுமா எழுத முடியாது எனக்கு நமக்கு மேக்சிமம் மெயின் டிஃப்ரென்ஸே எவ்வளோ தான் ஃபைவ் தான் ஸோ டுவெலில் வச்சு தான் எழுதணும் ஸோ செவன்டி டிகிரி டுவெல் மினிட்ஸ் ப்ளஸ் ஒன் மினிட் ஓகே செவன்ட்டி டிகிரியில் டுவெல் மினிட்ஸில் உள்ள வேல்யூ என்ன டூ பாயிண்ட் செவன் 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 சிக்ஸ் ஸோ அதை எழுதிக்கிட்டாங்க மெயின் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு ஒன் மினிட் ஸோ இது டேன்ஜென்ட்டுங்கிறதுனால மெயின் டிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது ட்வெண்ட்டி சிக்ஸ் இட் சுட் பி ஆடட் எங்கே ஆட் பண்ணுறோம் லாஸ்ட் டூ டெசிமல் பிளேஸஸில் தான் ஆட் பண்ணணும் ஸோ டூ பாயிண்ட் செவன் செவன் சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸ் ஆட் பண்ணால் ஆன்சர் டூ பாயிண்ட் செவன் எயிட் ஜீரோ டூ புரிஞ்சிருச்சா எப்படி வேல்யூஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஸோ நீங்கள் இந்த சம்மெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுப்பாரு தேர்ட்டி எயிட் டிகிரி தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் சி ஃப்ரம் த டேபிள் இட்ஸ் செல்ஃப் தேர்ட்டி சிக்ஸுங்கிறது டைரக்டாகவே கிடச்சிரும் ஓகே வி நீட் நாட் கோ ஃபார் மீன் டிஃபரன்ஸ் ஸோ இந்த கான்செப்ட் தேர்ட்டி எயிட் டிகிரி தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ மீன் டிஃபரன்ஸ் நெசசரி நீங்கள் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஓகே சிஹியர் தேர்ட்டி எயிட் டிகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுவோம் அதில் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி விவ் டு கவர் த திஸ் கா காலம் விச் இஸ் என்ன வேல்யூ வருது சிக்ஸ் டூ த்ரீ நைன் ஓகே சிக்ஸ் டூ த்ரீ நைன் ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த நேரத்தை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ யூ விவ் டு லுக் இன்ட்டு தோஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ த்ரீ நைன் சிம்லர்லி விவ் ஃபைன் டேன் அண்ட் தோஸ் டேட் புரிஞ்சுதா ஹவு டு டூ அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா ஃபர்க்

சைன் பற்றிட்டால நம்ம தேவையான வேல்யூ என்னது வி ஹவ் டு ஃபைண்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இட் வில் பி இன் அரை கரெக்டான ஆர்டர் அசென்டிங் ஆர்டர்லாம் இருக்கும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கும் ஸோ பாருங்கள் நைன் எங்கே ஆரம்பிக்கிட்டு ஸ்டார்டிங் ஓவர் ஹியர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது நமக்கு தேவை நைன் எயிட் ஸோ தேடி பார்த்தீங்கன்னா எங்கே நைன் எயிட் ஆரம்பிக்கிட்டு ஸ்டார்டிங் ஓவர் ஹியர் நைன் எயிட் ஃபைவ் எயிட் ஸோ ஃபைவ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நைன் எயிட்டில் ஃபைவ் எங்கே இருக்குது இட் இஸ் கம்மிங் ஓவர் ஹியர் நியரஸ்ட் வேல்யூ என்னது நைன் எயிட் ஃபைவ் செவன் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நைன் எயிட் ஃபைவ் செவனை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் நமக்கு தேவையான வேல்யூ என்னது நைன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாருங்கள் நைன் எயிட் ஃபைவ் செவனுங்கிறது இப்போ நம்ம எங்கே இருக்குது எயிட்டி டிகிரியில் எத்தனை மினிட்ஸில் இருக்கோம்

என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மீன் டிஃப்ரென்ஸ் ஒன் த மீன் டிஃப்ரென்ஸ் ஒன் இஸ் ஆடட் இந்த வேல்யூ ஆட் பண்ணணும்னா அது எத்தனை மினிட்டாக இருக்குன்னு பாருங்கள் வாட் இஸ் த மினிட் இட் இஸ் டூ மினிட்ஸ் புரியுதா இந்த வேல்யூ விச் இஸ் ஆடட் இஸ் ஒன் பாருங்க ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் செவனோட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் ஆட் பண்ணணும் ஸோ இந்த ஒன்னை ஆட் பண்ணணும் இந்த ஒன் இஸ் ப்ரெசன்ட் இன் வாட் டூலையும் இருக்குது த்ரீலையும் இருக்குது நம்ம இருக்கிறதுல லீஸ்ட் என்னது டூ எடுத்துக்கணும் ஸோ இப்போ உங்கள் கொஸ்டின் வருவோம் கொஸ்டின் பருவோமா பாருங்க ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் எயிட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் செவன் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் ஃபைவ் செவன்ங்கிறது எங்கே இருந்துச்சு எயிட்டி டிகிரி எயிட்டீன் மினிட்ஸில் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னுங்கிறது மெயின் டிஃபரென்ஸ் டூல இருந்துச்சு ஸோ இந்த டூ மினிட்ஸை மினிட்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது மினிட்ஸ் இது வந்து டிகிரி ஓகே எயிட்டி டிகிரி எயிட்டீன் மினிட்ஸ் அது கூட ரெண்டு மினிட்ஸை தான் ஆட் பண்ணுறோம் ஸோ இட் இஸ் எயிட்டி டிகிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் சேம் வே காஸ்ட் பார்ப்போம் என்ன வேல்யூ இருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் என்ன வேல்யூ இருக்கு யூ நோட் டவுன் த வேல்யூ பிஃபோர் கோயிங் டு த டேபிள் யூ நோட் டவுன் த வேல்யூ ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஓகே

அப்போ சிக்ஸ்டி வந்து என்னவா மாறணும் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸாக மாறணும் அப்போ என்ன சப்ட்ராக்ட் ஆயிருக்கணும் ஃபோர் சப்ட்ராக்ட் ஆயிருக்கணும் என்ன சப்ட்ராக்ட் ஆயிருக்கணும் ஃபோர் சப்ட்ராக்ட் இருக்கணும் ஏன்னா இது கொசைன் ஸோ சப்ட்ராக்ட் ஆயிருக்கணும் ஸோ ஃபோர் சப்ட்ராக்ட் ஆகணும்னா அது எத்தனை மினிட்ஸில் இருக்கு டூ மினிட்ஸில் இருக்கு ஸோ என்ன பார்த்தோம் ஆன்சர் ஃபர்ஸ்ட் எத்தனை டிகிரி ஃபார்ட்டி டிகிரி ஜீரோ மினிட்ஸ் பிளஸ் டூ மெயின் பிளஸ் டூ மெயின் டிஃப்ரென்ஸ் ஏன் my my 4 subtract control. so now go to the answer okay see here 0 0.7656 can be written as 0 0.7660 minus 0 0.0004 this value is present in 40 degrees 0 minutes this value is from the mean difference 2 degree ஸோ இப்போ டிகிரியை ஆட் தான் பண்ணணும் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது வேல்யூவை மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணணும் டிகிரி அண்ட் மினிட்ஸை ஆட் பண்ண தான் செய்யணும் ஸோ ஃபார்ட்டி டிகிரி ஜீரோ மினிட்ஸ் பிளஸ் டூ மினிட்ஸ் இஸ் ஃபார்ட்டி டிகிரி டூ மினிட்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஓகே ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் with hypotenuse 5 centimeter as given in the diagram hypotenuse 5 centimeter one of the acute angle is 48 degree 30 minutes 48 degree 30 minutes in the angle of the 48 degree 30 minutes in if the you can draw here also okay but it will change the problem answer will be the same but the procedure will become different

நமக்கு கொடுத்துக்கிற என்னது ஹைபாட்டினியூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ சி ஹியர் கண்டுபிடிக்கும் வாட் இஸ் சைன் டீட்டா இதுதான் டீட்டா சைன் டீட்டா இஸ் ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ் ஸோ ஏபி பை ஏசி இங்க டீட்டாவுக்கு பதில் என்ன இருக்கு ஃபார்ட்டி எயிட் டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ பாருங்க தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கு ஸோ நமக்கு இங்க வந்து மீன் டிஃபரன்ஸ்ங்கிறத பத்தி ஒரி பண்ணணுமா வேண்டாம் சின்ஸ் இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் சிக்ஸ் கரெக்டாக வேல்யூ இருக்கும் மீன் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது அந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வில் பி ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் நைன் ஜீரோ ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏபியோட வேல்யூ கிடைச்சிரும் சேம் வே காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது அட்ஜஸண்ட் சைட் தட் இஸ் பிசி டிவைடட் பை ஏசி ஸோ சேம் வே தீட்டா இஸ் ஃபார்ட்டி எயிட் டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் அப்போ பிசியோட வேல்யூ கண்டு என்ன வந்துடும்னா

ஃபஸ்ட்டு சம் டேரக்டாக ஃபார்ட்டி நைன் டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் டிகிரி ஜீரோ மினிட்ஸ் தான் ஃபார்ட்டி நைன் டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் டிகிரி ஜீரோ மினிட்ஸ்னு அர்த்தம் ஓகே ஸோ மீதி எல்லாமே ஆஸ் காஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் இது ரிவர்ஸ் ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க ஓகே டீட்டாவோட வேல்யூ கண்டு கொடுத்து அதுலேருந்து தீட்டாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் நம்ம பார்த்தது தான் இதில் வந்து ஃபைன் த வேல்யூ ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும் பண்ணணும்னு பண்ணணும் ஃபோர்த்து கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்தா அதே தான் எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டாக பார்த்தோம்ல ஏரியா ஆஃப் த ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின்லேருந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண பார்ப்போம் இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் த ஆங்கிள் மேட் பை அ லேடர் ஆஃப் லென்த் ஃபைவ் மீட்டர் இட் கிரவுண்ட் ஸோ ஒரு லேடர் இருக்குது அதை எதில் சாட்சி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வால்ல பாருங்க இஃப் ஒன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோர் மீட்டர் அவே ஃப்ரம் த வால் அண்ட் த இஸ் ஆன் த வால் ஸோ கன்சிடர் ஓகே கன்சிடர் வால் ஓவர் கியர் இதுக்கு மேலே இப்படி ஒரு லேடரை சாட்சி வச்சிருக்காங்க இதோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் மீட்டர்

This is adjacent side, okay. This is adjacent side. So, we know that cos theta is equal to uh, adjacent side by cos theta. Sorry my, for my handwriting, cos theta is equal to adjacent side which is 4, right. So, 4 by hypotenuse which is 5. What is 4 by 5? It is 0.8. 4 by 5 is 0.8 okay 0.8 இவு நமக்கு இந்த theta value கண்டுவியும் so let us go to the table நம்ம table குள்ள போ tableல வந்து என்னருக்கும் 0.8 எங்கருக்கும் கண்டுவிடிப்போம் 0.8 எங்கருக்கும் பாருங்க 0.8000 see the nearest value is 0.8007 which is 36 degree எங்கருக்கு

is 60 meters so the distance of the tree from p is 60 meters find the height of the tree so let me draw the diagram and show you so uh, this is the tree okay this is the point p here they have given the angle which is 42 degree which is 42 degree okay so namakat if this is the angle this is called as opposite side right this is called as opposite side what is this? This is adjacent side. Namaki either we relate this side trigonometric ratio, we opposite side and adjacent side. We know that tan theta is equal to okay, tan theta is equal to uh, what is the formula? Opposite side by adjacent side. So we have to write opposite side by adjacent side. Okay. So what is the theta they have given? Okay, this is the formula now let me write tan theta tan 42 degree the angle is 42 degree is equal to height of the tree divided by 60 the height of the tree is the opposite side okay divided by adjacent side is the value which is given over here see here 60 now tan 42 we have to find from the table and substitute ஓகே இப்போ ஹெச்டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஹெச்டி ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த சிக்ஸ்டியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் டேன் ஃபார்ட்டி டூ டிகிரி இன்டூ சிக்ஸ்டி ஸோ இந்த டேன் ஃபார்ட்டி டூ டிகிரியை நீங்கள் டேபிள்லேருந்து எடுத்து சிக்ஸ்டியோட மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் கெட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும் டேன் டேன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே போய் நம்ம வந்து வேல்யூ எடுக்கிறோம் ஸோ திஸ் இஸ் சீயர் நேச்சுரல் டேன்ஷன்ஸ் ஸோ இதில் நம்ம இப்போ எந்த ஆங்கிள் பார்க்கணும் ஃபார்ட்டி டூ டிகிரி ஸோ சீகியர் இட் இஸ் ஓவர் கேர் ஃபார்ட்டி டூ டிகிரிக்கு பாயிண்ட் நைன் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஸோ யூ டு சப்ஸ்டியூட் ஸோ என்ன வரும் ஈக்குவல் டு பாயிண்ட் நைன் ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்டூ சிக்ஸ்டி மல்டிப்ளை யூ கேன் கெட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் இந்த டேபிளை மகப் பண்ணணும்லாம் இல்லை யூ கேன் டேக் அ ஜெராக்ஸ் காப்பி அண்ட் ட்ரிங் இட் ஃபார் த எக்ஸாம் ஓகே ஸோ என்னெல்லாம் இது மொத்தம் சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் பேஜஸ் இருக்குது டூ பேஜஸ் ஃபார் சைன் டூ பேஜஸ் ஃபார் கோசைன் டூ பேஜஸ் ஃபார் டான்ஜன் யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆர் ஜெராக்ஸ் அண்ட் யூ கேன் பிரிங் இட் ஸோ நமக்கு என்ன தெரியணும் இதை பார்த்து எப்படி வேல்யூ எடுக்கணும்னா நமக்கு தெரியணும் ஓகே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூண்ட் டு டேஸ் வீடியோ இஃப் யூ ஹவ் எனி டவுட் யூ கேன் டிஸ்கஸ் ஜூரிங் த ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ் Thank you for watching this video with this trigonometry gets over in the next class we will start a new chapter called as mensuration okay thank you